Hello, good morning and welcome to Vanakkam Tamil. Varangor Pomex Western Briefs, Runmanangor Levista Instant Coffee, மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு வந்திருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா அவர் என்னோட ஃபேவரட் மட்டும் இல்லை, தமிழ்நாடு பெண்களோட க்ரஷ் அப்படின்னு தான் சொல்லணும். முதன் முதலாக பரவசமாக வா 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 அன்பே, இப்படிதான் உன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினார் இவரு. பொண்ணுங்க எல்லாரும் பின்னாலே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 9 கிலோ குரு இருக்கிற இவரு சினிமா துறையில மோதி விளையாடி மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து எதற்கும் துணிந்தவனா ஜெயம் கொண்டானா வென்று இன்னைக்கு நம்ம முன்னாடி சூப்பர் ஸ்டைலிஷா ஹேண்ட்ஸமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்பவுமே என்றென்றும் புன்னகையோட இருக்கிற இவர் முகத்தை பார்த்ததுனாலதான் பொண்ணுங்க எல்லாரும் இவருக்காகவே மனசுல ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். So let's welcome the ever smartest Vinay sir. Thank you. வணக்கம் தமிழ். அவங்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நீங்க greeting style. Thank you sir. Yeah. So yes sir. Welcome. எங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு டக்குனு எங்களுடைய ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒண்ணே. ஏன்னா உங்களுடைய ஸ்டைல் எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டைலா இருக்கு. And sir, actually first உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் உன்னாலே எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னு? 2007. Yes, 2007. இப்போ வந்து 2022ல இருக்கோம். So it's almost 15 years. So அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு congratulations உங்களுக்கு. 15 years of Vinay அப்படினு சொல்லிட்டு நாங்க எல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். So sir, இப்போ இங்க இருந்து அப்படியே டக்குன்னு ரீவைண்ட் பண்ணி 2007ல பார்த்தா அந்த வினையை பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? I forgot that Vinay. அந்த வினை எப்படி இருக்கானே. ஐயோ, அந்த வினையை எங்களாலே மறக்க முடியல. இல்ல 15 yearsல நிறைய பார்த்திருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில. அந்த டைம்ல வர குழந்தை இருந்தேன் இந்த இண்டஸ்ட்ரியில. ஃபிலிம்ஸ் எப்படி பண்றது, ஃபிலிம்ஸோட பாலிடிக்ஸ் எப்படி, இல்ல ஃபிலிம்ஸோட பிசினஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கேன். காட் மோர் மெச்சூர்ட். ஸோ அந்த வினை எப்படி இருந்தான்னு எனக்கு இன்னும் வரைக்கும் ஞாபகம் இல்லை. ஆனால் என் வேலை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அந்த டைமில். ஸோ அந்த மெமரிஸ் எனக்கு நல்லா இருக்குது. சூப்பர், லவ்லி. அண்ட் சார், ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கேட்கணுன்றது என்னென்னா, 2007ல் உன்னாலேன்னு ஒரு படம் வருது. டக்குன்னு எல்லாருமே வந்து ஒரு ஃபேனாக வந்து மாறிட்டாங்க இன்ஸ்டண்ட்டாக. சிலருக்கு மட்டும்தான் அது அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அந்த டைமில் உங்களுக்கு எப்படி சார் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு தெரியல. நான் அந்த டைமில் முடிச்சோடனே நான் பெங்களூர் கிளம்பிட்டேன். நான் படம் பார்க்கவே இல்லை. ஓகே, 2 வாரத்துக்கு அப்புறம் நான் படம் பார்த்தேன். ஜீவா சார் திட்டிட்டு படம் பாரு, சென்னையில் பாரு, பெங்களூரில் பார்க்காத சொல்லிட்டு நான் என் ஃபேமிலி கூட வந்தேன். ஸோ வந்த உடனே நான் சத்யம் தியேட்டர் வெளியே நான் போகும்போது வர டிராஃபிக் ஜாம் இருந்துச்சு. நான் யோசித்தேன், ஓகே லைஃப் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம்னு நான் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணி ஃபுட்பாத்தில் நடந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அந்த டைமில் எல்லோரும் பார்த்துட்டு இவன் தான் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த டைமில் லைஃப் மாறி போயிடுச்சு. ஸோ இட் இஸ் அ பிக் சேஞ்ச் ஃபார் மீ ஃபார் மை லைஃப். So yes, and நான் கேட்கணும்னு நினச்சது, ரொமான்டிக் ஹீரோவா சாக்லேட் பாயாக இருந்த நீங்கள் இப்போ வந்து வில்லனா பயங்கரமாக பண்ணிட்டீங்க. அண்ட் இப்போது இந்த எதற்கும் துணிந்தவனும் வில்லனா தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சேஞ்ச் ஓவர் ஏன் இந்த 15 இயர்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி? நீங்கள் என்னோட ஃபுல் கிராஃப் பார்த்தேன்னா கம்மி படங்கள் தான் இருக்கலாம், ஆனால் நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் உன்னாலுக்கு அப்புறம் நான் எதுவுமே லவ் ஸ்டோரி யார் கூட கொடுக்கல, பர்பஸாக கொடுக்கல. அதை நான் ஒத்துக்கவே இல்லை. பிகாஸ் தட் கைண்ட் ஆஃப் மேஜிக் யூ நீட் டு பி ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட். ஸோ அதுக்காக நான் அடுத்த படம் ஜெயம் கொண்டான் பண்ணேன். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக, ஏன்னா பிரதர் சிஸ்டர் அண்ட் அது சோஷியல் இஷ்யூஸ், மிரட்டல், அரண்மனை. ஸோ இந்த ஜான்ரை நீங்கள் பார்த்தேன்னா எல்லாம் பண்ணியிருக்கேன். டபுள் ஆக்ஷன் 1000ல் 20, அப்புறம் அரண்மனை வாஸ் ஹாரர், அந்த மாதிரி. ஸோ ஐ ஹவ் கிவன் அ டிஃப்ரெண்ட் வேரியேஷன். எனக்கு அது எனக்கு ஒரு ஆக்டர் இருந்து அப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனால் குப்ரிவாலனுக்கு அப்புறம் இது வர வில்லன் பேர் செட் ஆகிட்ட உடனே யாருமே அந்த ரோல்ஸை கொடுக்குறதுக்கு நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வில்லன் தான் சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் யார் வருவாங்க டு கிவ் மீ அ குட் மூவி? ஆப்வியஸ்லி சார், டெஃபினட்டாக. ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் அப்படின்னாலே வந்து பயங்கர டெரராக இருப்பாங்க. நாங்கள் சின்ன வயசுலலாம் வந்து அவர் வில்லனா இல்லையானே தெரியாது, ஆனால் அவர் பார்த்தாலே பயந்துருவோம் நாங்கள். ஆனால் இப்போ என்னன்னா வந்து ஹீரோயின்ஸு, ஹீரோஸ் இவங்களுக்குலாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் வில்லன் கேட்டகரியில் உங்கள் மேலே அவ்வளோ ஒரு பேர் வந்து லவ் வச்சிருக்காங்க. ஏன்னா பொண்ணுங்களாம் வந்து ஹீரோ பார்த்தவன கிரஷ் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இப்போலாம் என்னன்னா வந்து துப்பறிவாளன், டாக்டர், இப்போ எதற்கும் துணிந்தவன் சொல்லிட்டு வில்லனை பார்த்தவன கிரஷ் ஃபீல் பண்றாங்க. அது எப்படி சார் இருக்கு? I mean I thank them for the love and the support. ஆர் அந்த லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கலன்னா இந்த 15 வருஷம் நான் இங்கே இருக்க மாட்டேன்னா அது நான் ஆல்ரெடி அது எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன். பட் இட்ஸ் மை ஒர்க் ஆஸ் அ வில்லன். என்னோட வேலை உங்களுக்கு என்டர்டெயின் பண்றது. இப்போ நான் ரீசெண்டாக உங்களுக்கு இந்த படம் பண்ணேன், டாக்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எதற்கும் துணிந்தவன் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய லுக் கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருக்குது. அண்ட் ஸோ எனக்கு அது ஒரு சேலஞ்ச் தான், உங்களுக்கு திருப்பி இன்னொரு வர சர்ப்ரைஸ் கொடுக்கும். ஸோ மை ஜாப் இஸ் டு என்டர்டெயின் யூ. ஸோ அதுதான் என்னோட மெயின் இன்டென்ஷன். நான் இது வில்லன் ஹீரோ அது பார்க்க மாட்டேன். பட் ஐ லுக் அட் தி ஸ்டோரி, ஐ லுக் அட் தி டைரக்டர். அதுதான் எனக்கு. லவ்லி சார். அண்ட் சார் முக்கியமாக எதற்கும் துணிந்தவன் அந்த டைட்டிலை கேட்கும் போதே எங்களுக்கு வந்து அப்படியே நாடி நரம்பெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில், பவர்ஃபுல்லான ஹீரோ, பவர்ஃபுல்லான வில்லன். ஸோ எப்படி இருக்கு சார், எப்படி வந்தீங்க இந்த ப்ராஜெக்ட்குள்ளே? ஆக்சுவலி பாண்டிராஜ் சார் கூட முன்னாடி பண்ணுறது ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் அது இது இல்லை, நான் மீட் பண்ணல அந்த டைமில். ஓகே. ஆனால் இந்த டைம் எனக்கு தெரியல, நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாண்டிராஜ் சார் கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் அதுவும் சூர்யா அவர் கூட 15 வருஷம் முன்னாடி அவர் படம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவர் கூட நடிக்க போகிறேன். ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் மார்க் ஃபார் மீ. அண்ட் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் சூர்யா இஸ் அ வெரி குட் ஆக்டர். வெரி அவரோட ஃபில்மோகிராஃப் சார் நீங்கள் பார்த்தேன்னா சம ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. ஆல்வேஸ் ட்ரை சம்திங் நியூ. ஸோ எனக்கு தெரியும் அவர் வந்தேன்னா அவர் ஏ கேம் கொண்டு வருவாங்க. ஸோ அவருக்காக நான் என்னோட ஏ கேம் கொண்டு வந்திருக்கேன். And we saw each other's work, we enjoyed each other's work. எல்லாரோட அவர் மட்டுமே இல்லை, பாண்டிராஜ் சார் டீமே சமமாக இருந்துச்சு. ரத்னவேல் சார், பாண்டிராஜ் சார் நம்ம டிரெக்டர், சத்யராஜ் சார், எம்எஸ் பாஸ்கர். ஸோ த ஹோல் டீம் வாஸ் லவ்லி. இந்த லாக்டவுன் இருக்கும்போது, அந்த கோவிட் இருக்கும்போது, அந்த வெயில் இருக்கும்போது we somehow managed to finish அவ்வளோ ஷூட்டிங். அது சின்ன விஷயம் கிடையாது இல்லை. ஸோ இட் இஸ் ஆல் mainly the team only. So and I look forward to this team. And உங்கள் productions. And not just that, Sun Pictures. Such a big, in Puerto Rico, I think this is the first corporate media house in the South, which is so amazing. And our namakku avlo backup kuduthirukanga indha padathula. Edume prachane kudukama permissions ella vaangi romba schedule vechi correct ah mudichitaanga shooting. Ennoda vela kammi da irundichu, edhu sonna villain irukadnala you get only 20 days 30 days. Ana Surya or Pandiraj or all they shot for almost 40-50 days. So and அதுவும் வயலில் ஷூட் பண்ணியிருக்காங்க, காரைக்குடியில். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் இமேஜின். பட் somehow சன் பிக்சர்ஸ் ரியலி ஸ்டுட் பை அஸ் அண்ட் saw this through. ஸோ எதற்கும் துணிந்தவனில் வினயை வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க வரலாம் ஆடியன்ஸ்? ஒரு டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதே பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்காது. நான் ஒரு படம் பார்க்கும்போது அதே ஆக்டர் அதே மாதிரி பண்ணேன்னா ஒரு இருக்காது. இப்போ அந்த படத்தில் டாக்டரில் நான் கிரே ஹேர் வச்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா என்னோட மைண்ட் செட்டில் பப்ளிக் எனக்கு இந்த கிரே ஹேர் கிரே இதில் ஒத்துப்பாங்களா? ஸோ இந்த படத்தில் என் லுக்கே மாறி இருக்குது. அண்ட் ஃபார் மீ இட் வாஸ் சேலஞ்சிங் அண்ட் ஐ லவ்ட் இட். இந்த மாதிரி வேலை எனக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அண்டு சத்யராஜ் சார் கூட, மதுசூதன் சார் கூட எல்லாம் ஐ ரெஸ்பெக்ட் எஸ்டீரியர் ஆக்டர்ஸ் பிகாஸ் அவரோட டிசிப்ளின், அவரோட கமிட்மெண்ட் வாஸ் லவ்லி. ஸோ டெய்லி வேலை இப்போ செய்கிறது யாருக்குமே ஒன்றும் தெரியல. பிரியங்கா இருந்தா ஆல்ரெடி இந்த படத்தில். ஸோ ஒரு செட் ஆயிடுச்சு இந்த ஹோல் டீம். ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ். மெயின்லி பாண்டிராஜ் சார், அவர் தான் மெயின் மை பிகஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அவர் அப்புறம் ஜெகன் டிரெக்டர் ஜெகன் அவர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பர் சார். அண்ட் எல்லாருக்குமே வந்து தெரியும் பாண்டிராஜ் சார் படம் அப்படின்னாலே வந்து எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அண்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்க்கறதுனா வந்து கண்டிப்பா வந்து பாண்டிராஜ் சார் படம் தெரியும். இதுல வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க 15 years முன்னாடி வந்து சூர்யா சார் படம் பார்த்தேன், இப்போ அவரோட ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. How was it working with Surya? Lovely. Really it's everything that you expected him to be. முன்னாடி போகும்போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அவர் பற்றி. ஆல்ரெடி இஸ் அ பிக் ஸ்டார். ஸோ ஆல்ரெடி ஆஸ் அ வெரி குட் ஆக்டர். ஸோ ஐம் லுக்கிங் அட் த ஆக்டர் பிட். ஸோ செட்டுக்குள்ளே வரும்போது யூ ஆல்ரெடி நோ ஹீஸ் கோயிங் டு பி கமிட்டட். ஸோ ஐம் கோயிங் டு பி ஐ லவ் மை ஆக்டிங் அண்ட் ஐ ஆல்வேஸ் லைக் ஒன் ஆன் ஒன் இருக்கும்போது. அண்ட் ஹி வாஸ் அ கிரேட் காய், வெரி டவுன் டு அர்த், வெரி கமிட்டட். கேம் டிட் ஹிஸ் ஷார்ட்ஸ், வி ஸ்போக் அ லிட்டில் ஹியர் அண்ட் தேர், டன் வி லெஃப்ட். அண்ட் காரைக்குடியில் வி ஆல் காட் டுகெதர், வி ஹேட் டின்னர் டுகெதர். அவர், நான், பாண்டிராஜ் சார், ஜெகன் டிரெக்டர் எல்லோரும், ரத்னவேல் சார் எல்லோரும் சேர்ந்து ஷூட்டிங் முடிச்ச அப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். வி கால் ஃபுட் ஃப்ரம் அ லோக்கல் கேன்டீனில் இருந்து. இட் வாஸ் குட் காமராட்ரி அண்ட் ஹி வாஸ் கிரேட் டு ஒர்க் வித். ரியலி குட் கமிட்டட் ஒர்க் டு ஹிஸ் கிராஃப்ட். லவ்லி சார். சூப்பர் சார். அண்ட் சார் எனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருக்குது சார். அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட லவ் ப்ரொபோசல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். இப்போ நிறைய லவ் ப்ரொபோசல்ஸ் வந்துட்டு இருக்கு, நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வந்து லவ் ப்ரொபோசலில் நீங்கள் வந்து பயங்கர ஆ வா அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆன லவ் ப்ரொபோசல் தான் இருக்கா சார்? நிறைய இருக்கு ஆக்சுவலி. இந்த ஸ்பீட் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு டாக்டரில் இருந்து. ஓகே. சூப்பர்ஹீல் பண்ணும்போது தப்பு பண்ணேன். இப்போ நான் கமிட் பண்ணேன், நான் வில்லன் நடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னோட தரல நான் ஐ கேம் வித் அன் ஆட்டிடியூட். பப்ளிக் எனக்கு ஹேட் பண்ணணும், அது ஃபீலிங் கொண்டு வரணும் எனக்கு பப்ளிக்லேருந்து. நீங்கள் எனக்கு ஹேட் பண்ணோம், லவ் கிடையாது, அப்ரிசியேஷன் கிடையாது, உங்களோட ஹேட் எனக்கு தேவை. ஆனால் அங்கே வர பிரச்சனை ஆச்சுன்னா நான் ராங் லைனில் இருந்தேன். இன்னொரு எலிமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க யார் மிஷ்கின் சார். அவர் ஹேட் கிடையாது, ஃபியர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்த டைம் வினய் வரும்போது ஃபியர் வரும். ஆனால் டாக்டர் பண்ணும்போது அது மாறி போயிடுச்சு. அண்ட் ஐ தேங்க் தம் ஃபார் த லவ் அண்ட் அப்ரிசியேஷன். அண்ட் இப்போ படம் இந்த படத்தோட positive and nervous. I hope you'll enjoy the movie. We are all super excited, sir. ஏன்னா வந்து உங்களை வந்து இன்னொரு different அவதார்ஸ்ல பாக்கும்போது எங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. சோ சார் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு என்னன்னா வந்து வினய் சார் இன்னும் கொஞ்சம் வந்து ஜாலி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. சோ சார் உங்களுக்கு இந்த ஃபார்ச்சூன் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கா சார்? ஃபார்ச்சூன் as in ஃபார்ச்சூன் in the sense இந்த மாதிரி யூனிவர்ஸ் டிசைட் பண்ணும். Yeah, of course. Yes sir. I believe in that. Wow, super. அதான் சார். On your head. Done. Believe in destiny. Okay. So, sir, we are having an interesting segment for you. என்ன செக்மெண்ட்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ வரப்போகுது. அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். ஓகேவா சார்? ஓகே. So, boys, நம்ம வினய் சார்க்காக அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வாங்க. ப்ராப்பர்ட்டி ரெடியா நம்ம பாய்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ சார் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் என்னன்னா ஃபார்ச்சூன் ரவுண்ட் நம்ம பிளே பண்ண போறோம் சார். உங்க முன்னாடி வந்து நம்ம தமிழ் சினிமாவோட சூப்பர் பியூட்டிஃபுல் கார்ஜியஸ் ஹீரோயின்ஸோட போட்டோஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்க போறோம். அதை கேட்டோம்னா அதுக்கான ஆன்சரை நீங்க பார்க்காம அந்த போட்டோ வழியா சூஸ் பண்ணி நீங்க ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஸோ வினய் சார் ரெடியா இருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பல பேருக்கு கிரஷ் சார், உங்களுக்கு இவங்க மேல ஒரு சீக்ரெட் கிரஷ் இருக்கு அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபார்ச்சூன் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் சார். லெட்ஸ் கோ. ஹூ தி லக்கி ஒன்? யா, ஹூஸ் தி லக்கி ஒன்? Oh, you're a friend of mine. Yes, sir. Ah, Trisha ma'am. So, Trisha ma'am oda already neenga work pannirkeenga vera. So, sir, solunga ungalku secret-a vandu Trisha ma'am oda crush iruka? Crush kadiyadu, but she's a lovely person, really nice person. Great person, very down to earth, very hard working. Adhigama pesa maata. We've got a lot of common friends, so we always say hi, bye. And I like her because she's really worked hard to where she comes. You know, she doesn't have too much of a backing. She's really struggled to come up, and she's standing her ground, which really inspires me. So I really like that about her. I wish her the best. So, but no secret crush, unfortunately. Okay. So super. Kandipa Jesse, Janu, abdin solte namm ellariye vande thikkum card vecha Trisha ma'am vande choose pannitaru. Super sir. As sir already naanga vande paathirukom neenga rendu per sendu work pannirukinga. Engalukku enna na neenga rendu perum vande pair aagi oru padathula work pannom abdin solra romba aasaiya irukku. Yaravadhu oru producer illa nalla director kitta solunga. Innovarekku innora love padam pannala. Aama sir. Indha mari nalla actors kuda enakku oru vibe kuduthana enna nalla hit kudukum. Yeah, konja naal aidiche love story la பண்ணி. She's a very revered actress இல்ல, ரொம்ப நல்ல actress. So நடக்குது சார் அந்த படத்துக்கு நம்ம இன்டர்வியூல உட்கார்ந்து பேசுறோம். Thank you, thank you. So கண்டிப்பா நீங்க த்ரிஷாவோட நடிப்பீங்க. ஆனா அடுத்த क्वेश्चन தெரியுமா? அடுத்த படம் நீங்க இவங்களோட தான் பேர் பண்ண போறீங்க. Come on, இது பார்க்கலாம். Yeah. அப்படினா ஃபார்ச்சூன் உங்களுக்கு யாரை சூஸ் பண்றாங்க? எந்த ஹீரோயினை சூஸ் பண்ணுது அப்படி பார்க்கலாம் சார். உங்க மனசுல யார் இருக்கும்? சரி, எங்க மனசுல எந்த ஹீரோயினோட நீங்க நடிச்சானே பாப்போம். ரெடியா இருக்கோம் நாங்க. Okay. Oh, Hansika. Already nadichirka. Yeah. Yeah. Thirupi narika pora. No problem. She's a lovely. Once again artist. That combo. Yeah, yeah. Lovely combo. She's a lovely actress. We Aranmanai avar kuda panna. Yes. So she was a good actress. Very down to earth, hardworking ma'am. So. Yes. So sir, engalukku oru doubt. Trisha oda vande romantic subject soltinga neenga. Already vande directors, producers la paathirupanga. Hansika oda enna genre la irkalam? Rendume vechi na romantic subject. Ore padathula kuda pannalame rendu heroine. Inga na 1 2 3 4 5 6 7 7 ponnungal kudaiyum na romantic pandradhu ready a. Super. Okay. டபுள் ஓகே. கால் சீட் சார் கொடுத்துட்டாரு. டக்குனு வந்து கதையை சொல்றீங்க, லாக் பண்றீங்க. ஆமா, உன்னாலே உன்னாலே பார்ட் 2. பார்ட் 2 வேண்டாம், பார்ட் 1 போடுங்க. வேற கதை. ஓகே சார், கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஜானரா. யா, லவ்லி. அண்ட் சார் இப்போ அடுத்து நீங்க ஒரு ஹீரோயினோட படம் நடிக்கிறீங்க. அந்த ஹீரோயினோட நடிக்கிறதுக்காக நான் சம்பளமே வாங்க மாட்டேன்பா, இவங்களோட நடிக்கிறதால சாலரி வாங்க மாட்டேன். இது ஒரு பெரிய சேலஞ்ச் கொடுத்திருக்கீங்க. யா, அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸா? அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ். இந்த ஹீரோயினுக்காக நான் சாலரியா வாங்கல. ஓகே, யார் அந்த லக்கி பொண்ணு பார்க்கலாம். ஓ, வாவ். எஸ். சோ நிஜமாவே நீங்க சாலரி வாங்காம நடிப்பீங்களா நயன்தாரா மேமோட? நோ கமெண்ட்ஸ். பட் ஐ வுட் லவ் டு வர்க் வித் ஹர். ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஷீ இஸ் டேலண்டட். சூப்பர், லவ்லி. ஓகே, இது ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ச்சூன் நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, एक्चुअली நல்லா போயிட்டு இருக்கு. சமமா போயிட்டு இருக்கு. மூணுமே சமமா இருக்கு. சூப்பர். நல்ல சாய்ஸஸ். யா, ஃபண்டாஸ்டிக் சாய்ஸஸ். அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டேட்டுக்கு போறீங்க, ஒரு ப்ளைண்ட் டேட்டுக்கு போறீங்க. சோ இந்த ஹீரோயின் என்னோட ஒரு ப்ளைண்ட் டேட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஹீரோயின் யார்? Shruti Haasan. Wow. So, sir, blind date with Shruti Haasan. Yenga povinga, yenga koodittu povinga. Mode of transport enna? Kara, bike? Bike irukon nenakren. Yeah. And she's a musician. Yeah. So, yedadu or concert kuttit poida. Wow. Wow. So, I've read somewhere her music is very good and she loves singing and all that. And I'm sure I rock is very good. In Bangalore, I see shows and bands. I see a rock concert. Lovely, sir. Wow, super. Sir, now sir, you know all of you guys are very good. You all get a coffee shop, Minna Beach, Sundal, sir. That's sir, who is doing it? I do it. Okay. Kadane vaangi or concert kootit poidu. Super sir. Show mudichona na tuition ku varan sir. Okay. Thank you. So, okay. Adutha நீங்க வந்து டைரக்டரா போறீங்க. So இவங்கள வச்சு நீங்க டைரக்ஷன் பண்ண போறீங்க இந்த ஹீரோயின் வச்சு. அது யாருன்னு பாத்துறலாமா? Yeah. That I already have an answer but I'll not tell you who. Oh sir. I've seen her worksheet. Very good. Oh wow. Keerthi Suresh. Wow. Lovely. Wow. Yeah. She's a good actress. Keerthi Suresh வச்சு என்ன ஜானர்ல மூவி எடுப்பீங்க? I like challenging stuff. Okay. I would probably keep it dark, very dark. Okay. I mean, bring it the best in her. So, you know, she'll be the protagonist, but we'll keep it very dark. Super. Wow, super. Yeah. Yeah. Done, sir. Yeah. Perfect. And sir, now you are in a lift. No, okay. Yeah, in the lift, you are in a heroine. Okay, time pass ஆகும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அதுக்குள்ள வந்து லிஃப்ட்ல வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படினா எந்த ஹீரோனை चूஸ் பண்ணுவீங்க two lucky ones or unlucky ones are stuck with me so பார்க்கலாம் wow அனுஷ்கா சோ இவர் கூட நான் லிஃப்ட்ல ஸ்டக் ஆயிருந்தா நான் நினைக்கிறேன் நாம ரெண்டுமே நம்ம பாஷத்துல பேசுறோம் இது சொன்னா நான் ஒரே ஊர்க்கார தான் ஓகே அவரோட ஊரு என்னோட ஊரு ஒரே ஊரு தான் சூப்பர் பெங்களூர் பக்கத்துல புத்தூர் சொல்லி நாம் பேசுறது துளு சோ நாம் இதுக்குள்ள மாற்ற இருந்தா நாம் ரெண்டுமே துளுல இருந்து தான் பேசிட்டு இருப்போம் திட்டிட்டே இருப்போம் சார் நீங்க பாருங்க சார் ஃபார்ச்சூன் நீங்க நம்புவேன் அப்படினு சொல்லிட்டு சொன்னீங்க ஃபார்ச்சூன் கரெக்ட்டா எப்படி நீங்க இது கொடுத்துட்டீங்க சமா கொடுத்துட்டீங்க எஸ் சார் மார்வெலஸ் ஃபேண்டாஸ்டிக் And sir, last and final question. Okay. இப்போ நீங்க ஒரு படத்துல நடிக்கிறீங்கனா உங்களுக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு இந்த ஹீரோயின் ஓகேனா யாரு? ஓகே. சார் நீங்க பரங்கறத பார்த்தா ஏடா எனக்கு ஹீரோயினா நடிக்க வேண்டியவங்க அம்மா. She's going to be very insulted. She's very pretty, lovely girl. I've never met her. சார் நான் கெஸ் பண்ணா சார் யாருன்னு? சொல்லுங்க. காஜல். Yeah, no. சமந்தா. ஐயோ அதாவது அது வந்து அவங்கள challenging ரோல்ஸ்லாம் பண்ணுவாங்கல சோ இட்ஸ் challenging role but she's so pretty I don't want her to play சார் இப்படி வெச்சுக்கலாம் சார் நம்ம انا வந்து டுயல் ரோல் வெச்சுக்கலாம் ஹீரோயினா அவங்க ஹீரோயின் அம்மாவா அவங்க ஷூர் அப்படி வெச்சுக்கலாம் யா ஓகே சார் உங்க ஃபிளாஷ் பேக்ல ஆமா வர ஃபிளாஷ் பேக் क्वेश्चन குட் ஐடியா சோ நான் அந்த படம் பண்ணும்போது நீங்க கோ டைரக்டரா வந்துடுங்க எஸ் சார் ஓகே சார் அப்படா ஒரு வேளை இருக்கு ஆமா சூப்பர் சோ சார் எப்படி சார் வர்க் ஆச்சு ஃபார்ச்சூன் நான் என் வீட்டுக்கு எடுத்து போறேன் ஒரு போட்டோ அங்க ஓட்டிட்டு the law of attraction சொல்வாங்கல்ல சோ ஆமா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஓகே எலிவேட்டர் நீங்க படம் நீங்க லவ் நீங்க blind date நீங்க சோ இந்த பட் lovely I worked with a lot of them are really lovely yeah super sir So yes, Vinay sir oda fortune velayaditom fantastic ana answers sir tak instant avara neenga kudutheenga Yeah, lovely sir. Thank you. And boys, please clear the property. So Vinay sir, இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन இருக்கு உங்ககிட்ட. அதாவது நம்ம தமிழ் சினிமால வந்து ஃபேண்டாஸ்டிக்கான மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து ராக் ஸ்டார் அப்படினா நம்ம அனி அவர்கள். சோ அனிருத் அவர்கள் வந்து ஹீரோஸ்க்குலாம் எத்தனையோ BGM போட்டுருக்காரு. எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஒரு BGM போட்டார் சார் டாக்டர்ல. உங்களுக்காகவே ஸ்பெஷலா போட்டார் சார். ட்ரெண்டிங்னா ட்ரெண்டிங் எல்லா ஃபோன்லயும் வந்து காலர் டியூன், ரிங் டோன் எல்லாமே அதுதான். சோ எப்படி இருந்துச்சு சார் அந்த மொமெண்ட்? Actually, Aniruddha பத்தி நான் பேச போறேன் பட் அந்த டீமே அப்படி எனக்கு தெரியும் ஆல்ரெடி வயசாயிடுச்சு ஏதோ சொன்னா செட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது எல்லாரும் உங்களுக்கு சார் 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 கூப்பிடுறாங்க முன்னாடி மாதிரி இப்போ சீனியர் ஆகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் வயசுலேருந்து எல்லாருலேருந்து கொஞ்சம் முன்னாடி ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆல்ரெடி ஹஸ் கிக்ட் இன் ஸோ நான் உள்ளே வரும்போது ஏஆர் ரஹ்மான் சார் அப்புறம் ஹாரிஸ் சார் எல்லாம் இருந்தாங்க. ஸோ இப்போது அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் இவர் பண்ணது வேலை. நான் தான் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இப்படி ஒரு மியூசிக் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஒரு வெஸ்டர்னாக இது கொடுத்துருக்கீங்க, நான் தான் மிரண்டி போனேன். அண்ட் இது ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா மியூசிக். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு ஃபியூச்சர், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஏதாவது ஒரு ட்ரை பண்ணுறது ரொம்ப இது இருக்குது, அவருக்கு ஆசை இருக்குது. லாஸ்ட் படத்தில் நம் சன் டிவி சன் பிக்சர்ஸோட ப்ரொமோஷன்ஸில் தான் நாம் ரெண்டுமே சேர்ந்து ஃபஸ்ட் டைம் வி மெட் அண்ட் வி ஸ்போக். We had exchanged நம்மோட லைக்ஸ், மியூசிக்கில் டிஸ்லைக்ஸ் நாம் பேசினோம். அண்ட் அவர் சென்னை பற்றி பெங்களூர் பற்றி நாம் பேசுவோம். அவருக்கு தான் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ குட் 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 காய், வெரி டவுன் டு அர்த், வெரி நைஸ் காய். லவ்லி சார். அண்ட் வந்து அந்த கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டீசரில் பார்க்கும்போதும் அந்த சோல் ஆஃப் டாக்டர் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரேவை கிரியேட் பண்ணிச்சு. இட்ஸ் சச் அ முன்னாடி மியூசிக் இருந்துச்சு, ஆனால் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா they are giving more importance to sound design because music can elevate சீன். என்ன சீன் இருக்கலாம், ஹீரோ வில்லன் மட்டுமே இல்லை, ஏதாவது சீன் வரும் இமோஷன் காட்டுறதுக்கு. ஸோ இவர் அதில் பிச்சு எடுக்கிறாங்க. அது வர சீனுக்கு இப்படி போட்டு யூ ஹேவ் டு டிசைட் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கம்மி பண்ணணும். எது சொன்னால் அந்த மியூசிக்கில் இப்போ மார்வெல் எல்லாம் பார்த்தோன்னா அந்த மியூசிக் எதுக்கு போடுறாங்க, நமக்கு வர இது இருக்கும், ஜோஷ் வரும்ல அவள் அடிக்கும்போது. ஸோ அதே மாதிரி இவர் சார் அது யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் லவ்லி ஃபார் தமிழ் சினிமா. ஸோ டாக்கிங் அபவுட் டாக்டர், அங்கே வந்து எல்லாருமே ஹியூமர் பண்ணியிருப்பாங்க அந்த செட்டில், பட் நீங்கள் தான் ஆக்சுவலி சீரியஸாக இருப்பீங்க, யூ ஆர் த வில்லன். பட் சுற்றி எல்லாரும் காமெடி பண்ணும்போது எப்படி நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணீங்க, சிரிக்காமல் எப்படி நடிச்சிங்க? ஆக்சுவலி நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன் அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி. நான் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்தோடனே நான் என்னோடய போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறது என்னெல்லாம் போர்ஷன் இருக்குது எனக்கு தெரியல இவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நான் படம் பார்க்கும்போது எனக்கே ஒரு அவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு. அண்ட் தட் இஸ் த பிரில்லியன்ஸ் ஆஃப் நெல்சன் பை த வே. ஸோ எல்லாருலேருந்து இவ்வளோ வேலை வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது அந்த செட்டே இன்னொரு லெவலோட செட்டு. எல்லோரும் ஒரு கும்பலாக இருப்பாங்க, உட்காந்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. ரெடின்னு இருக்கலாம், யோகி பாபு அவர் இருக்கலாம், சிவா இருக்கலாம். ஒரு ஆட்டிடியூட் இல்லை, ஒரு ஈகோ இல்லை, ஒரு சீரியஸ் சீன் இருந்தாலும் கட் சொல்லிட்டு உடனே எல்லோரும் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவரோட கோ டிரெக்டர்ஸ், ஏடிஸ் எல்லோரும் ஒரே மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் மெமரபிள் மூவிஸ். ஈடியும் சூப்பராக இருந்துச்சு, பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அந்த படத்தில் நீங்கள் பார்த்தோன்னா எல்லாம் ஜாலி தான் இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ சீரியஸ் சீன் இருந்தாலும் கட் சொல்லிட்டு உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. நான் பார்க்கும்போது இப்போ அந்த படத்தில் நீங்கள் பார்த்தோன்னா அந்த விஜயதசமியில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த விஜயதசமி எல்லோருக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த அதோட எஃபெக்ட் நீங்கள் பார்த்துங்க. நெல்சன், அனிருத், சிவா, பிரியங்கா, எனக்கு, ரெடினுக்கு, யோகி பாபர் எல்லாருக்கும் பேர் வந்துச்சு. கண்டிப்பாக இன் மை கெரியர் டு ஹேவ் எல்லாருக்கும் இந்த மாதிரி பேர் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். சில டைமில் ஹீரோவுக்கு கிடைக்கும், ஹீரோயினுக்கு கிடைக்கும், வில்லனுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல் இதுக்கு படம் மட்டுமே இல்லை, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தேன். இப்போ எனக்கு ரெடினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யோகி பாபு அவர் காமெடி இன்னொரு லெவலில் இருந்துச்சு. So I loved that about that movie. உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து உங்க எல்லாருக்கும் நேம் கிடைச்சது. அண்ட் மறுபடியும் சினிமாவுக்கு வந்து எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க டாக்டர் மூவி மூலமா. அதுவும் 50% ஆக்குபன்சில. லவ்லி சார், சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். இப்போ டக்குன்னு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேப்பிடா ஒரு சில கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்க போறோம் சார். அது கேட்டோன்னா உங்க மைண்ட்ல வந்து நீங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்றதுனால டப்புன்னு ஆன்சர் சொல்லிடுங்க சார், ஓகேவா சார்? ஓகே யா. அண்ட் சார் உங்களுக்கு வந்து இந்த டேரக்டரோட நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்க ஒரு டேரக்டர் யார்? மணிரத்னம் சார். எதனால சார்? சின்ன வயசில் அவர் படம் பார்த்துருக்கேன், பெரிய அவரோட பெரிய ஃபேன். ஸோ அவர் கூட அவரோட டிரெக்ஷன் கூட நடிக்கிறது ரொம்ப ஆசை இருக்கு. லவ்லி, சூப்பர். ஸோ அடுத்து வந்து விஜய் சாரோட வில்லனா பண்ணுறது, அஜித் சாரோட வில்லனா பண்ணுறது, அட் அ டைம் ரெண்டு மூவி வருது. நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்? ரெண்டுமே எது என் கையில் எதுக்கு ஒரு வைட்டு கொடுக்கணும், ரெண்டுமே எடுத்துக்கலாமே. யா, we are also waiting sir. Super. They're actually waiting. Thank you. Yes. Thank you. And நீங்க வந்து யோசிச்சிட்டு இருக்க இந்த ஹீரோயினோட நம்ம படம் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடிய ஒரு ஹீரோயின் யார்? நயன்தாரா நினைக்கிறேன். நயன்தாரா. ஓகே சார். நம்ம ஏன் சார் சவுத்தோட லிமிட் அப்புறம் இந்த இன்னொரு மாஸ்டர்ல மால்விகா மோகனன். ஸோ ஷீஸ் யா, சூப்பர், லவ்லி. அண்ட் நீங்க வந்து அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் டு ஒர்க் வித்? A.R. Rahman sir, because I have, Harish Jarad sir naturally is one of my biggest contributors and I'll always be thankful in first padathil irundhu. And I have already done Aniruddha avar kuda already pannirukken, ipo Iman avar kuda already pandra. So I think when I grew up in first Tamil padam na theater la paathathu Roja. Okay. And it was one of the greatest Indian movies in my opinion, where everything comes into place. And there was the arrival of Rahman sir with the music. So that is still stuck in my head. Okay. Many songs and movies have come after that. But for some reason that stuck. ஏதாவது ஒரு ஒரு படத்துல அவர் கூட ஒரு படம் பண்ணது ஆசை இருக்கும். சூப்பர். சோ சார் ராபிட் ஃபயர்ஸ்க்கு வந்து ராபிடா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போதான் வந்து சீரியஸ் கேம்க்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். நீங்க ஒரு பயங்கரமான rugby player அப்படினு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து rugby விளையாட போறது இல்ல, ஆனா boxing நம்ம வந்து பண்ண போறோம். வாவ் ஓகே. யா அதுக்காக நான் வரலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு பலபரிச்சையில இறங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். ரெடியா சார் நீங்க? ஓகே. ஓகே. Boys, please bring the properties. சோ இப்போ வந்து ரெண்டு பேருமே பாக்ஸிங் க்ளோஸ் போட்டாச்சு. பட் இப்போ இது என்ன கேம்னா ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டீங்க. நான் ஒரு டாபிக் சொல்வேன். அது மாறி மாறி அந்த டாபிக்ளோட ஆன்சர்ஸ சொல்லிட்டே வர போறீங்க. சோ யாராவது மிஸ் பண்ணிட்டாங்கனா சோ இன்னொருத்தர் வந்து மிஸ் பண்ணவங்கள ஒரு பஞ்ச் விட்டுட்டு பதில் சொல்லணும். சோ the other winner. Okay. Okay, start. Okay. First topic வந்து Indian heroines. Okay. Madhuri. Deepika Padukone. Sridevi. Katrina Kaif. Nayanthara. Trisha. Keerthi Suresh. Samantha. Vimla Rahman. Priyanka Mohan. Priyamani. Kajal Agarwal. Tamana. Shruti Haasan. Malavika Mohanan. Ramba. Kushbu. Namita. Nirosha. Amala. Three, two, one. Radhika ma'am. Oh, Ramya. Sir, solita sir. You told me, sir. Sorry. Sorry, so too much pressure. Valikla sir? Onnu valikla. Valicha solunga sir. Okay, I'm very competitive now. I have to beat him. Okay. அவரை பீட் பண்ணோம். ஓகே கம் ஆன். ஒரு தடவை நான் அடிச்சு அவருக்கு வலிச்சிருச்சுடா அதுக்கு நான் இன்ட்ரஸ்ட் கூட கொடுக்க போறேன். சார். ஓகே வாங்க. ஸ்டார்ட். அடுத்து சூப்பர் ஹீரோஸ். ஸ்பைடர்மேன். பேட்மேன். அயர்ன்மேன். அயர்ன்மேன் 3 அயர்ன்மேன் 1 ஐயோ. வலிக்குதா? சாரி. என்ன ரெண்டாவது ரவுண்ட்ல தோத்து. நீ கூட சொல்லுங்க. ஓ ஹல்க். ஆ. இந்த ஹல்க் போய் மறந்துட்டாங்கடா. சக்திமான்லாம் இருக்காங்க. ஆமா சக்திமான். மாதர் சார் ஹீரோ நம்ம சிவகாதி ஹீரோ அவர் சூப்பர் ஹீரோ. வேலாயுதோ நம்ம விஜய் சார் எல்லாரும் சூப்பர் ஹீரோ தான். ஓகே கம் ஆன். சோ அடுத்து வந்து இது பிரேக்பாஸ்ட் ஷோ. அதனால மார்னிங் பிரேக்பாஸ்ட் ஃபுட் என்னென்ன? பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, வடை, பொங்கல், சாம்பார், போண்டா, தேங்காய் சட்னி. சார் என்ன சார் சைடு அது சைடு அது சாப்பிடு. ஓகே உப்புமா. கரெக்ட். Chicken sandwich. Veg sandwich. Chicken sausages. Veg sausages. Pork sausages. Mutton sausages. Bacon. Omelette. Milkshake. Bread omelette. Tea. Coffee. Milk. Milk. 3, 2, 1. Upma. Already solliyachu. Solla Semiya upma. Illa saapre niki idida. 3, 2, 1. Vegetarian sandwich. Adu solla sir. Vegetarian sandwich appadiyilla chicken sandwich than ayyo appo enna pannuva naan ipo rava dosa millet idli three two one okay knockout sir answer solli okay enakku onnu sollanalla 3, 2, 1 knockout Tyson chola puri chola okay sir knockout எப்படி நம்ம வந்து இது சார் நம்ம ஈக்குவல் Tyson okay சோ இந்த கேமும் சூப்பரா போச்சு and அஷ்வித் நீங்க இந்த பக்கம் வந்திரலாம் yes result என்ன அப்படினு சொல்லவே இல்லையா சார் நீங்க டை அதுதான் ஆமா சார் நம்ம டை ஐட்டம் சார் ஆமா Rocky and Apollo ஆக்சுவலா நாங்க ஒன்னு கேள்விப்பட்டோம் சார் டாக்டர்ல நீங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் அடிப்பீங்கல்ல சார் கிளியும் நம்ம மகாலியும் போட்டு அடிப்பீங்கல்ல சார் ஐயோ அது என்ன ஆச்சுன்னா அந்த நாள் அந்த சீன் இருந்துச்சு நம்ம சென்னையில் ஷூட் பண்ணோம் அந்த சீனு ஆனால் அந்த நாள் வயல் அதிகமாக இருந்துச்சு இது கிளைட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை ஏசி இல்லை ஃபேன் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி வேர்க்குது நமக்கு. அண்ட் நமக்கு எப்போ டச் அப் பண்ணி வரணும், ஏன்னா கடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2-3 ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே, மாஸ்டர் பார்த்து சொன்னாங்க, சார் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, மொல்லமாக எனக்கு பார்த்து உண்மை அடிங்க சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ரொம்ப அடி வாங்கினது சுனில் ரெட்டி அவர். நீங்கள் அந்த நீங்கள் பார்த்தீங்களா அந்த பின்னால், நான் ஆக்சுவலி 2-3 டேக் போயிடுச்சு சொன்னால் அடிச்சுட்டு நான் சாரி 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 சொன்னேன். ஆனால் அவர் சொன்னாங்க, இல்லை நீங்கள் போயிட்டே இருங்க, நான் வாங்குறேன், கொஞ்சம் அடி வாங்குறேன்னு சொன்னாங்க. 2-3 ஷார்ட்ஸ் நான் பார்க்கும்போது அது உண்மையாக அடிச்சிருக்கேன் அவருன்னு, அந்த ஃபீலிங் உண்மையாக இருக்குது. நான் பின்னால் அப்படி ஓடி போய் பண்ணும்போது எது சொன்னால் மாஸ்டர் சொன்னாங்க, இல்லைன்னா ஒன்றும் செட் ஆகாது, அது ஃபீலிங் வரல. சிவா யார் இன்னொரு கேரக்டர் இருக்காங்களே சிவா, அவர் அந்த இது அடிக்கணும்ல, அது கொஞ்சம் ஓவராக பண்ணேன், பாவம். ஐயோ, நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டேன் அவர்கிட்டருந்து, சாரி சிவா, ஐ மிஸ் யூ. ரொம்ப அடி வாங்கினாங்க என் சைடில் இருந்து. அதாவது வினய் சார் வந்து ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா சவுண்ட் டிசைனரே தேவையில்ல, ஏன்னா அவர் அடிக்கிறதுக்குலாம் சவுண்ட் டிசைனே வேணாம், ஒரிஜினல் சவுண்டே நம்மளுக்கு டங்கு டங்குன்னு கேட்கும். அதனால நான் இப்ப என்ன பண்றேன்னா ஓரா பேசாம. எதற்கும் துணிந்தவன், பாண்டிராஜ் அவரோட பிரில்லியன்ஸ், சூர்யா அவரோட டேலண்ட், and Iman avaroda beautiful music, Satyaraj avaroda legendary acting, M.S. Bhaskar avaroda performance and enoda appearance. Kandipa sir, so 2022 oda best blockbuster of the year ah vandha indha padam amaya pogudu, adha endha vidamana doubt illa. Yes, and inniki enga day vandu romba beautiful ah maadiveenga sir, some energetic ah irundhudu. Ama I enjoy talking to both of you. Thank you. Thank you so much. And ungalukkaga Levista instant coffee orangum or gift hamper sir. Oh wow, thank you. நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஆக்டர் வினய் அவர்கள் இணைந்து நம்ம டேவியை ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாத்திட்டாருன்னு தான் சொல்லணும். அதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's signing off from Ashwith and Haripriya. இது வணக்கம் தமிழா வழங்குவோர், போமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர், லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவம்.